அந்த மக்கள் திரள்கிற வரைக்கும் அவர்களை பார்த்தால் பெரிய மகான்களைப் போலவும் பெரிய அவுளியாக்களைப் போலவும் பெரிய தியாகிகளைப் போலவும் பெரிய சாமானிய மக்களைப் போலவும் தொண்டனுக்கு தொண்டனாக தொண்டனை போலவும் ஒரு கட்டத்திலே காட்சியளித்திருப்பார்கள். எல்லா இயக்கங்களையும் இருந்திருக்கும். ஒரு நேரத்தில் ஒவ்வொரு இயக்கம் வளரும். எந்த இயக்கமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கிறது. வளருமா? அந்த வளர வளர அங்கேயும் வளரும். என்ன வளரும்? திமுரு வளரும், மண்டக்கணம் வளரும், அடுத்தவர்களை அவமதிக்கக்கூடிய தன்மை வளரும், நான் தான் பெரியவன்கிறது வளரும். இப்படி இந்த தொண்டர்களுடைய பலம் பெருக பெருக தலைவர்களுடைய உள்ளங்களிலே இது மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வளரும். அது நடத்தையில வெளிப்படையாக தெரியும். இப்ப நீங்கள் பார்க்கலாம், ஒரு அமைப்பு லட்சக்கணக்கான மக்களை திரட்டுகிற என்று வைத்துக் கொள்ளுங்கள். அஞ்சில் ஆரம்பிச்சு பத்துக்கு போய் நூறாயி ஆயிரமாயி பத்தாயிரமா போய் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு அமைப்பின் கீழே திரளுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த தலைவர்கள் என்ன நிலைக்கு போகிறார்கள்? கூட்டம் வர்ற வரைக்கும் ஒரு நிலை எடுத்துவிட்டு கூட்டத்தை கண்டவுடனே இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நாம் தலைவரா, இவ்வளவு ஒரு கூட்டமாக்கு பின்னாலையா, இவ்வளவு பெரிய அளவுக்கு நாம் வளர்ந்து விட்டோமா, நமக்கு இவ்வளவு செல்வாக்கா என்று நினைத்து இரண்டு நிலை எடுப்பார்கள். ஒன்னு, அவர்களை உயர்ந்த ஒரு தகுதி படைத்தவராக கற்பனை செய்து கொள்வார்கள், அல்லது இந்த கூட்டத்தை வைத்து தங்களுடைய ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வதற்கு பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். இது எங்கே நீங்கள் பார்க்கலாம்? எந்த ஒரு சங்கத்திலையும், எந்த ஒரு இயக்கத்திலையும், எந்த ஒரு கட்சியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு உதாரணத்துக்காக இப்ப வெளியே நின்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்ற இயக்கத்தை நாங்கள் வெளியே இருந்து கூட பார்க்கிறோம். நீங்கள் வெளியே இருந்து பாருங்கள், இந்த ஜமாஅத்து இதே கோயம்புத்தூர்ல பத்து பேர் அஞ்சு பேர்ல இருக்கிற காலத்தில் நாங்கள் பிரச்சாரம் செய்த காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னைக்கு லட்சோப லட்சம் மக்களை வந்து தஞ்சையில திரட்டி தமிழகத்தில் இதுக்கு நிகரான மக்கள் சக்தி பெற்ற இயக்கம் இல்லை என்று காட்டுகிற ஒரு நேரம் வரும் பொழுது என்ன ஏற்படணும்? என்ன ஏற்படும்? தலைவர்களுக்கு வந்து இதை விடக்கூடாது, இந்த பதவி விட்டு இறங்கக்கூடாது, இந்த செல்வாக்கு நம்ம இழந்துடக்கூடாது என்கிற எண்ணம் வருமா வராதா? இதுதான் இயற்கையாக வரும். நீங்கள் மனக்கண் முன்னாடி ஒவ்வொரு இயக்கத்தையும் இந்த வளர்ந்த நேரத்தில் எப்படி மாறுகிறார்கள் என்று நெஞ்சிலே கை வைத்து எந்த விருப்ப வெறுப்பும் இல்லாமல் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஜமாஅத் வளர்ந்த நேரத்தில் என்ன என்ன மாதிரி இங்க உள்ள நிர்வாகிகள் நினைக்கிறார்கள் தெரியுமா? நாம கீழே இறங்கி விடுவோம். எப்ப இறங்குறாங்க? அடி வாங்கும் போது இறங்கவில்லை, உத வாங்கும் போது இறங்கவில்லை, ஊர் நீக்கம் செய்யும் பொழுது இறங்கவில்லை, முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கைகள் தொடரும் பொழுது இறங்கவில்லை. அப்பொழுதெல்லாம் தாங்கிக் கொண்டு அமைப்பை உண்டாக்கி வளர்த்தவர்கள் லட்சோப லட்சம் மக்கள் உருவாகிவிட்டார்கள் என்கிற நிலை வரும் பொழுது நாமே சாஸ்வதமாக இருந்துவிடக் கூடாது, மற்றவர்கள் பொறுப்புக்கு வர வேண்டும், அது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், நிரந்தர தலைமை இருந்துவிடக் கூடாது, அந்த தலைமை பதவி விட்டுவிடவே கூடாதுங்கிற எண்ணம் ஒழிய வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை யாராவது எடுத்திருக்கிறார்களா? இது வந்து ஒரு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் உரசி பார்ப்பதற்குரிய ஒரு அளவுகோலாக உங்களுக்கு தோணுகிறதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லா நிர்வாகிகளும் இறங்கினார்கள். இந்த அமைப்பில் இருந்து யாரெல்லாம் பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தார்களோ அத்தனை பேரும் கீழே இறங்கினார்கள். யாரும் இப்போது நிர்வாகிகளாக இல்லை. நான் இப்போது என்னுடைய நிர்வாக பொறுப்பில் இல்லை. என்னோடு இருந்த பழைய சகாக்கள் யாருமே எந்த அமைப்புடைய மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறோனோ அதுல ஒரு உறுப்பினராக இருந்து இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்க முடிகிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? அந்த பதவிக்காக வேண்டி இந்த கூட்டத்தை கண்டவுடனே தடுமாறக்கூடிய நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை கண்டவுடனே நேற்று வரை இல்லாத புதிய புதிய ஆசைகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் முளைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த ஜமாஅத்தில் என்ன பார்க்க முடிகிறது? நீங்கள் சிந்தித்து பாருங்க. மசாயில் அதனுடைய குர்ஆன் ஹதீஸ் ஆய்வெல்லாம் இரண்டாவது, அதெல்லாம் அது ரொம்ப தீப்பான விஷயங்களுக்கு அப்புறம் போய்க்கிறோம். மேலோட்டமாக பார்க்கிற நேரத்தில் ஆமா, பதவி ஆசை இல்லை, இதை விட எப்படி நிரூபிக்க இயலும்? இதை விட எப்படி யார் நிரூபிப்பா? எந்த ஒரு இயக்கத்திலேயாவது உங்களாலதான் பிரச்சனை, கொஞ்சம் இறங்கிருங்க, வேற ஒரு ஆளை கொண்டு வைங்க என்று சொன்னால் என்ன ஏற்படும்? என்ன ஏற்பட்டது? என்ன ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். இங்க மட்டும் அது நடக்கல, இங்க மட்டும் நடக்கலையா? தெரியுதா உங்களுக்கு? அப்ப எந்த விதமான கூட்ட நாட்டங்கள் அதிகமாக வருகிற காரணத்தினால் தடம் உரலாமல் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது எப்படி ரசூலுல்லாஹ் வந்து அந்த நிலையை ஒப்பிட்டு காட்டினாங்களோ, இப்ப இயக்கங்களை ஒப்பிட்டு பாருங்க, இது இப்படி இருக்குது,
மற்றவங்களுக்கு குறையிலான சொல்ல மாட்டேன். இதுல உள்ள நிறைய உங்களுக்கு நிறைய தெரியுதா இல்லையா? தௌஹீத் ஜமாஅத்தில் நீங்கள் காணக்கூடிய இந்த தன்மை, இந்த நிறை இதுல இருக்கிறதா இல்லையா? இது மற்ற எங்காவது இருக்கிறதா இல்லையா? நெஞ்சில கைவை சிந்திங்களாமா சரியா தானே இருக்குன்னு தெரிந்தால் நீங்கள் சரியான முடிவுக்கு வந்தா ஒற்றுமை ஏற்பட்டு போயிடும். ஆகா நம்ம போக வேண்டிய பாதை எது என்பது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும். அடுத்து என்ன, இந்த தலைவர்கள் பெரியவர்களாக ஆன பிறகு முதல்ல கொள்கை முன்னிறுத்தப்படும், கோட்பாடுகள் முன்னிறுத்தப்படும், அது ஒரு கட்டம். பிறகு யார் முன்னிறுத்தப்படுவார்கள்? அந்த தலைவர்களே முன்னிறுத்தப்படுவார்கள், தொண்டர்களால் முன்னிறுத்தப்படுவார்கள். அறியாமையில ஆர்வத்தில் ஒரு தொண்டன் வந்து அவருக்காக கட் அவுட் வைத்தால் அதுல மறைமுகமாக அவர் சந்தோஷப்படுவார். அவரை வரவேற்பதற்காக தடபுடனான ஏற்பாடுகள் செய்தால் அவருக்கு பெரிய மகிழ்ச்சி அடையும். அவர் வருகிறார் என்றவுடனே வரவேற்பதற்காக ஒரு 100 கார்கள், முன்னாடி 100 கார்கள், பின்னாடி 100 கார்கள் போனால் அதை வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவர் இருக்க மாட்டார். இந்த ஜமாத்தும் ஒரு லற்றுப்பேடு ஜமாத்து இல்லை என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுவும் ஒரு வளர்ந்த ஒரு ஜமாத்து என்று உங்களுக்கு தெரியும். இந்த ஜமாத்திலும் லட்சோபு லட்சம் மக்கள்கள் 1000 காரை முன்னாலும் 1000 காரை பின்னாலும் கொண்டு வருவதற்கு சக்தி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மஞ்சள் பையை தூக்கி கொண்டு வரும் பொழுது எப்படி வந்தோமோ அதே மாதிரி இன்றைக்கும் இந்த ஜமாத்துடைய தாயிகளும் நிர்வாகிகளும் இருக்கிறார்களா இல்லையா? நாங்கள் வருவது ஊருக்கு முதல்ல தெரியுமா? போஸ்டர் ஒட்டப்படுமா? யாராவது வந்தால் ஆடம்பரம் காட்டப்படுமா? கட் அவுட் வைக்கப்படுமா? கார்கள் பவனிகள் வருமா? வந்து இருக்கிறதா? மேடைகள்ல வந்து ஏறுறதாவது யாருக்காவது தெரியுமா? வரும் பொழுதே பராக்கு பராக்கு சொல்லி ஒதுக்கி விடுவார்களே, அதெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சின்ன சின்ன ஊர அளவுக்கு வளர்ந்திருக்கிற இயக்கங்களில் கூட இந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? இந்த ஜமாஅத்தில் இந்த காட்சியை நீங்கள் 1-2 இடத்தில் நடந்தால் அது கண்டிக்கப்படுகிறது. எங்களை அறியாமல் கவனத்துக்கு வரியா வராமல் சில பேர் ஆர்வ கோளாறில் இப்படி செய்து விட்டார்களே ஆனால் அவர்கள் மீது இந்த ஜமாத்து நடவடிக்கை எடுக்கிறது. எந்த மனிதனும் முக்கியத்துவம் இல்லை, கொள்கை முக்கியம், கோட்பாடு முக்கியம், ஆளு முக்கியம் இல்லை என்று ஒரு நிலை நல்லதா கெட்டதா? இந்த நல்லது வந்து எல்லாத்திலையும் நல்லவர்களா இருப்பார்கள் என்பதற்கு ஒரு மேலோட்டமான அளவுகோலா இல்லையா? இதையே வந்து தங்களை வளர்த்துக் கொள்ள இவர்கள் விரும்ப மாட்டேன் என்கிறார்கள். அல்லது எங்களுக்கு 100 பேர் ரயில்வே ஸ்டேஷன் வாங்கினார் வரமாட்டீங்களா, சொல்லாதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எவ்வளவு பெரிய ஜமாத்துடைய தலைவர் வந்தாலும் இதை பிரபகண்டாப்படுத்தக்கூடாது, சாதாரணமா தான் இருக்கணும், நாங்கள் வருவதும் தெரியக்கூடாது போவதும் தெரியக்கூடாது என்கிற வகையில் அன்றைக்கு எப்படி 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோயமுத்தூருக்கு இதனுடைய தாயிகள் பிரச்சாரர்கள் வரும் பொழுது உங்கள் முன்னால் வந்தார்களோ அதே மாதிரி இருக்கிறார்களா? மாறி இருக்கிறார்களா? வேலைப்பள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால், மக்களை சந்திக்க நிறைய மக்கள் பெருகிவிட்ட காரணத்தினால் ஒவ்வொருவரையும் சந்திக்க முடியாத ஒரு நிலை வேண்டுமானால் ஏற்பட்டிருக்கலாம். அவர்கள்ட்ட வந்து திமுறோ ஆணவமோ பெருமையோ அகந்தையோ ஏற்பட்டு நீ மட்டும் நான் ஒசத்தி என்று சொல்லுகிற நிலைமை இருக்கிறதா இல்லையா? இல்ல. நெஞ்சில கை வச்சு நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த ஏன் இந்த ஜமாத்துல மட்டும் இப்படி இருக்குங்கிறதுக்கு பிறகு காரணத்தை, அடிப்படையான காரணத்தை சொல்றேன். ஆனா இருக்குது, இந்த ஜமாத்துல தனி மனிதனுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது, இந்த ஜமாத்துல தனி மனிதனுக்கு நிரந்தரம் கிடையாது, இவர் இருந்தால் தான் இந்த இயக்கம் இருக்கும், இவர் இல்லாட்டி இந்த இயக்கம் போய்விடும் என்கிற மாதிரியான நிலைமை கிடையாது. நாங்க தான் பரிசுத்த 100%, நீ எல்லாம் உன்னை நம்ப மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தன்மை இங்க கிடையாது. இப்படியான ஒரு தன்மை நீங்க வெளிப்படையா பாக்கணும். ஆமா, இப்படித்தான உலகம்லாம் நடக்கிறது, எல்லா இயக்கங்களும் நடக்கிறது, சின்ன சின்ன குட்டி குட்டி இயக்கங்கள்ல கூட இதை பார்க்கிறோமே. இங்க லட்சோப லட்சம் மக்கள் வந்த பிறகு கூட அது இங்க வர மாட்டேங்குதே, தலை தூக்க மாட்டேன் என்கிறதே என்பதை நீங்கள் எடை போட்டு பார்க்கும் பொழுது ஆஹாமா நம்ம யோசிச்சு பார்க்கணுமே, கரெக்டா தானே இருக்குது, இது நல்ல பண்பு தானே, இது ஏன் மற்ற இடத்துல இல்ல, அல்லது கம்மியா இருக்கிறது, இவங்கள்ட தூக்கலா கொஞ்சம் கூடுதலா இருக்குதே என்கிற மாதிரியா நினைத்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியும் நாம செல்ல வேண்டிய பாதை எது, தேர்ந்தெடுக்க வேண்டிய வழிமுறை எது என்று தன்னாலே உங்களுக்கு விளங்கும். பெரிய குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி இல்லாமலே விளங்கும். மேலோட்டமாக பார்த்தது கசப்ப நீக்கிட்டு பார்க்கணும், இப்படி இட போட்டு பார்க்கணும். அது மாதிரி ஒவ்வொரு குறையா நீங்க பார்க்க வேண்டும். அடுத்து என்ன, எந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் அந்த அமைப்பிலே பிரமுகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அமைப்பை பயன்படுத்தி ஒரு 10 ஆண்டுகள் அந்த அமைப்பிலே பெரிய தலைவர்களாக இருப்பார்களே ஆனால், 20 ஆண்டுகள் இருப்பார்களே ஆனால்,
அந்த அமைப்பை வைத்து தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். எங்கு வேண்டால் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தூங்கும் பொழுது எந்த மாதிரி இருந்தார்களோ அதே மாதிரி இருப்ப. சில பேர் தொழில் துறை செய்து வளர்ந்திருக்கலாம், அது தவறு கிடையாது. வியாபாரம் செய்து ஏழையா இருக்கின்ற